இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இதுவரை 100,000-க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இப்போ இல்லம் தேடி கல்வி இந்த திட்டத்தின் மூலமாக தன்னார்வலர்களை பணிக்கெடுக்கக்கூடிய அந்த நடைமுறை எப்படி பின்பற்றப்பட இருக்கிறது? தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கற்றல் பாதிப்புகளை சரி செய்வதற்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக தன்னார்வலர்கள் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்து அதற்கான இணையதள முகவரிகளையும் அளித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது வரை 1,03,548 தன்னார்வலர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த திட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 81,442 பெண்கள் இதில் பதிவு செய்திருக்கின்றனர். அதே போல் ஆண்களை பொறுத்தவரை 22,065 ஆண்களும் இதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்திற்கான ஆர்வம் என்பது அந்த தன்னார்வலர் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. தொகுப்பூதியம் 1,000 ரூபாய் என்பது குறைவாக வழங்கப்பட்டதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் டாக்டரேட் பட்டம் முடித்தவர்கள் 443 பேர், அதே போல முதுகலை பட்டம் பெற்றவர்கள் 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் என இந்த திட்டத்தில் இதுவரை 100,000-க்கும் அதிகமானவர்கள் பதிவு செய்துள்ளனர். பல்வேறு பின்புலங்களை சோதித்த பிறகே தன்னார்வலர்களை இந்த திட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை இணைத்து வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.